ஆண்டுகளுக்கு முன்னர் சிங்கள பேரினவாதம் எம் மக்களை மனித நாகரீகம் தலகுனியும் வகையில் முள்ளிவாய்க்காலில் கொன்றளித்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் எம் மக்களை சிங்கள பேரினவாதம் போர்ச் சட்டங்களுக்கு முரணான வகையில், மானிடத்துக்கு எதிரான சட்டங்களுக்கு முரணான வகையில், இனப்படுகொலைக்கு எதிரான சட்டங்களுக்கு முரணான வகையில், மனிதாபிமான சட்டங்களுக்கு முரணான வகையில் எமது மக்களை அன்று கொன்று குவித்தார்கள். தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக எமது மக்கள் அங்கு துரத்தி துரத்தி விரட்டி அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அன்று அங்கு நடந்தது ஒரு போர்க்குற்றம் மட்டுமல்ல, மானிடத்துக்கு எதிரான குற்றம் மட்டுமல்ல, அங்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலையாகும். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பாங்கி மூனினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அறிக்கையில் எடுத்து பார்த்தோமாயின், அங்கே முள்ளிவாய்க்காலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டிருக்கின்ற கூறப்பட்டிருக்கின்றது. மனிதாபிமான உதவிகள் தடை செய்யப்பட்டிருக்கின்ற கூறப்பட்டிருக்கின்றது. இந்த அம்சங்கள் யாவும் இனப்படுகொலைக்கு எதிரான சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள அம்சங்களாகவே அமைகின்றன. மேலும் அன்று இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள், தமிழ் இன மக்கள், அந்த கொலையை செய்த சிங்கள இராணுவம், ஸ்ரீலங்கா இராணுவம் சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே சூழ்நிலை சாட்சியங்களின் அடிப்படையிலும் நடந்த இழப்புகளின் அடிப்படையிலும் அங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை நாம் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும். ஆயினும் சர்வதேச சமுதாயம் இதனை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளாமல் இதனை போர்க்குற்றங்கள் அல்லது மானிடத்துக்கு எதிரான குற்றங்கள் என சுருக்கிவிட முயல்கின்றன. இவற்றை இனப்படுகொலை என்று ஏற்காமல் இருப்பதற்கான காரணம் அதற்கு போதிய சாட்சியங்கள் இல்லை என்பதல்ல, அங்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொண்டால் அதற்கான சட்ட விளைவுகளை, அதற்கான தார்மீக விளைவுகளை எதிர்கொள்வதற்கு சர்வதேச சமூகம் இன்னமும் தயாராகவில்லை. கனடா உச்ச நீதிமன்றம் குவேப் வழக்கில் கூறியது போல, ஆப்பிரிக்க மனித மக்கள் நீதிமன்றம் சூடான் நாட்டு வழக்கு தொடர்பாகவும் கமரூன் நாட்டு வழக்கு தொடர்பாகவும் கூறப்பட்டது போல, ஒரு இனம் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டால் அந்த இனம் தனது இனத்தை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு சுதந்திர நாட்டை அமைக்கலாம் என்று அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த காரணத்துக்காகத்தான் சர்வதேச சமுதாயம் இன்னமும் அங்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகின்றன. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக எமது நியாயத்தை அங்கு முன்வைத்தால், எமது வாதத்தையும் நாங்கள் அங்கு முன்வைக்கும் பொழுது அங்கு படிப்படியாக அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றே நாம் நம்புகின்றோம். கடந்த வாரம் கனடா மாநகரில் 4 மாநகர சபைகளில் ஜெனோசைடு இன அழிப்பு தொடர்பான தீர்மானம் நடைபெற்றிருப்பதையும் நான் இந்த வேளையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக நாம் பல்வேறு அரங்குகளில் எமது மக்களுக்காக நீதி கோரி வந்துள்ளோம். ஆனால் இந்த அரங்குகள் யாவும், மனித உரிமை பேரவை உட்பட இந்த அரங்குகள் யாவும், இந்த அரங்குகளில் முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் அரசுகளுக்கே இருக்கின்றன. நாடற்ற தேசமற்ற அரசற்ற தமிழினம் தற்சமயம் அந்த அரங்குகளில் நீதியை பெறுவது கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த அரங்கில் நீதியை பெறுவது கடினமாக இருப்பதால் நாங்கள் சோர்வடைய தேவையில்லை. நாங்கள் புதிய போர்க்களங்களை திறப்போம், புதிய விதிகள் இயக்கின்ற விதிகளை மாற்றுவோம். அந்த அடிப்படையில்தான் கடந்த மாதம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களை முன்னிலைப்படுத்திய நீதிக்கான ஒரு முன்னெடுப்பை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். விக்டிம்ஸ் ட்ரிவன் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் என்ற அந்த முன்னெடுப்பை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்த முன்னெடுப்பு தற்போது சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ரைட் டு த ட்ரூத், உண்மையை கண்டறியும் உரிமை, ரைட் டு நோ, தேவையை கண்டறியும் உரிமைகளின் அடிப்படையில் இந்த முன்னெடுப்பை நாங்கள் இந்த நீதிக்கான புதிய முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதற்காக நாங்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற கோல்ட்
டேர்மட் ப்ரூம் என்ற சட்ட வல்லுநரையும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மேக்ஸ் பல்சி என்ற சட்ட வல்லுநரையும் நாம் நியமித்திருக்கின்றோம். டேவிட் குரூம் சட்டத்தரணி ஐக்கிய நாடுகள் சபையின் வழக்கு தொடுநராக ப்ரொசிக்யூட்டராக யூகோஸ்லாவியா மிலோஷெவிக்கும் வழக்கிலும் மிலாடிக் வழக்கிலும் கடமையாற்றியவர்கள். இவர்களுடைய அறிவின் மூலமும் எங்களுடைய உழைப்பின் மூலமும் இந்த நீதிக்கான போராட்டத்தில் நாங்கள் ஒன்றெடுப்போம் என்ற நம்பிக்கையுடன் நாம் இந்த முன்முயற்சியை எடுத்திருக்கின்றோம். எனவே இன்று இங்கு குழுமியிருக்கும் மக்கள், உங்கள் முள்ளிவாய்க்காலில் உங்கள் உறவுகள் காணாமல் போக்கப்பட்டிருந்தால் அந்த உறவுகள் தொடர்பான விவரங்களை அறிவதற்கு ஐக்கிய நாடு சபையில் இருக்கின்ற சாட்சியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தை தொடர்பு கொண்டால் அதற்கான சட்ட நடவடிக்கைகளில் நாம் உங்களுடன் சேர்ந்து நாங்கள் பயணிக்கலாம். முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இனப்படுகொலை ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதியாலேயோ அல்லது ஒரு தனிப்பட்ட இராணுவ கமாண்டராலேயோ அல்லது ஒரு புதிய அரசாங்கத்தாலோ மட்டும் மேற்கொள்ளப்படவில்லை. ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அறிக்கையில் த ஸ்டேட் ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்கா தேசம் இந்த கிழக்கான பொறுப்பினை ஏற்க வேண்டும் என கூறியிருக்கின்றது. முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் ஹுசேன் அவர்கள் அங்கு நடந்த குற்றங்கள் சிஸ்டமிக் கிரைம் என்று கூறியிருக்கின்றார். அதாவது அங்கு நடந்த குற்றங்கள், அந்த குற்றங்கள் கருக்கொண்டதும் அந்த குற்றங்களுக்கு செயலுருவம் கொடுத்ததும் ஒரு தேசமே என்ற கருத்தையும் அங்கு அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஒரு நபருக்கு எதிரான வழக்குகளில் மட்டும் நாங்கள் எங்கள் கவனத்தை செலுத்தாமல் ஸ்ரீலங்கா தேசத்தை குற்றவாளி கூண்டில் ஏற்படுத்தி நிறுத்துகின்ற முயற்சிகளில் நாம் ஏற்பட்டு வருகின்றோம். ஆயினும் ஒரு தேசத்துக்கு எதிரான நீதிக்கான வழக்குகளை கொண்டு வருவதற்கு உள்ள தடைகளையும் நாம் அறிவோம். இறைமைக்கான காப்பு என்று சவரின் இம்யூனிட்டி என்ற சட்ட பாதுகாப்பு கவசத்தை தேசங்கள் வைத்திருக்கின்றன. எனவே அந்த சட்ட பாதுகாப்பு கவசத்தை இல்லாமல் செய்கின்ற பணி அரசியல் வேலை திட்டத்திலும் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் இந்த வேலை திட்டத்தை முதலில் கனடாவில் மேற்கொள்ள இருக்கின்றது. எனவே நாம் எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை ஸ்ரீலங்கா தேசத்தை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி எமது மக்களுக்கான நீதியை பெறும் வரை ஓயாது உழைப்போம் என்று உறுதியெடுத்து கொண்டு அதுவே எங்கள் மக்களுக்கு நாங்கள் செலுத்துகின்ற மரியாதையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்.